வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி ப்ரான் மசாலா எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஒரு ஹாஃப் கேஜி ப்ரானை வந்து நல்லா க்ளீன் பண்ணி டிவைன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அந்த ப்ரான்ஸை நான் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூளில். இப்போது ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க, அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. 2 to 3 teaspoons ஆஃப் ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. சீரகம் 1 teaspoon போட்டுக்கோங்க, மைல்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சீரகமும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்போம், அதையும் கறி லீஸ் ஆட் பண்ணிடலாம். வதக்கிடுங்க வெங்காயத்தை. இஞ்சி பூண்டு விழுது 2 teaspoons இதோட ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. இதோடையே நம்ம க்ளீன் பண்ணி டீவைன் பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சள் தூளில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரான்ஸ் 1/2 kg. அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ப்ரான்ஸ் நல்லா சுருண்டு வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடுங்க. இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் 3 teaspoons ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. ப்ரான்ஸோட அந்த மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி மேஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடுங்க. அதே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி மேஷ் பண்ண ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிடுங்க. இதே போதும், இதுக்கு மேலே எந்த தண்ணியும் வேண்டாம். தக்காளி மேஷ் பண்ண ஜாரில் உள்ள தண்ணியும் இந்த ப்ரான்ஸ் கொஞ்சம் தண்ணி விடும், ரெண்டும் சேர்ந்து நல்லா ஒரு 5 minutes நல்லா வேகட்டும். இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் போட்டுடலாம். வெந்த பிறகு நமக்கு அப்புறமா தேவைன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி நல்லா வேக வச்சிடலாம். ரொம்ப குக் ஆகிற வரைக்கும் வேக வைக்கக்கூடாது, 4 to 5 minutes வெந்தாலே ப்ரான் ஈஸியாக குக் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம 5 minutes கழித்து திறந்து பார்க்கலாம். நம்மளுடைய யம்மி ஸ்பைசி ப்ரான் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.